வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாப்கார்ன் சிக்கன் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் செய்யறது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போறோம். ஓகே, நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, இது வெறும் மிளகாய் பொடி. லெமன் ஒரு பழம் போட்டிருக்கேன். சால்ட் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். முட்டையை ஒன்று உடைச்சி விட்டு ஓகே. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். சின்ன சைஸாக போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது இப்போ வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் இது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, சிக்கன் வந்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஓரம் வச்சுருவோம். இப்போ இதுக்கு வந்து மாவு வந்து, இது வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு ஒரு கப்பு. இதை வந்து கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடர் ஜிஞ்சர் பவுடர் நமக்கு வந்து ட்ரையாக தேவைப்படுது. அது என்கிட்ட இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு எலுமிச்ச அளவு வெங்காயம், ஜிஞ்சர் 1 இன்ச் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆயிலில் பொறிச்சு எடுத்து இந்த மாவு பாதி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இது வந்து ஓரிகனோ பவுடரு, இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, இது வந்து பிரெட் க்ரம்ஸ். ஓகே, இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். இதையும் போட்டுடலாம். பிரெட் க்ரம்ஸ் சால்ட் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, நிறைய போட்டுறாதீங்க, செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, சிக்கனை வந்து இதில் போட்டுருங்க. நான் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன். இதை நல்லா பரட்டிக்கோங்க. ரொம்ப ஒட்டக்கூடாது, நல்லா பரட்டிட்டு அப்புறம் நல்லா தட்டிட்டு எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுப்போம். இதை வந்து நான் இந்த மாவில் டிப் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வைக்கிறப்ப டஸ்ட்டாக கொஞ்சம் அதில் இருக்கும். அதை இதில் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் முக்கிட்டு மறுபடியும் 2வது வாட்டி போடணும். அது எப்படின்றத காமிக்கிறேன். இந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இது இப்படி போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்ச நேரம் வைங்க தண்ணியில். ஓகே, போதும். மறுபடியும் இதில் போட்டுருங்க. தண்ணியோட போட்டுறாதீங்க. இது போட்டு கொஞ்ச நேரத்துல எண்ணெயில போட்டு எடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா வரும். இந்த மாதிரி வரும். நல்லா தட்டி எடுத்து வச்சுங்க. ரொம்ப அது ஒட்டுற அளவுக்கு இருந்தா போதும் மாவு. இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். இந்த இதில் தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். ஓகே, தண்ணி நல்லா வடிச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி போட்டு நல்லா டிப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். அதுக்குள்ளே பேன் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருவோம், காயட்டும். ஓகே, இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், காஞ்சிருச்சு. இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். வெந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துகிட்டு காமிக்கிறோம்.
ஓகே இப்போ இதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வந்ததை எடுத்துருங்க சுவையான பாப்கார்ன் சிக்கன் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி